ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம விஜய் ஆண்டனி நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிச்சைக்காரன் படத்தோடைய செகண்ட் பார்ட்டோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2016 அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து அவங்க தியேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் குறிப்பாக அந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் அந்த படத்தை டப் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையுமே அந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடச்சிருந்தது. அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரன் படத்தோடைய செகண்ட் பார்ட்டையுமே நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி படத்தரப்பில் இருந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பிச்சைக்காரன் படத்தோடைய செகண்ட் பார்ட்டையுமே அவங்க எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை நம்ம விஜய் ஆண்டனி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணி அவரே இந்த படத்தில் வந்து நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ரீசெண்டாக அந்த படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் ஸ்னீக் பீக் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஸ்னீக் பீக்கை பார்க்கும்போது 2017 ரிலீஸ் ஆன மாயவன் படத்தில் வந்து அதே கான்செப்டை வச்சு தான் இவங்க அந்த ஸ்னீக் பீக்கில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. மாயவன் படத்தில் வந்த கான்செப்டை வச்சு தான் இவங்க அந்த பிச்சைக்காரன் படத்தோடைய செகண்ட் பார்ட்டை எடுத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம விஜய் ஆண்டனி அவருடைய ப்ரொடக்ஷனில் அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதால அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த படத்தை வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு படத்தரப்புல இருந்து இந்த படத்தை வந்து அவங்க எப்ப தியேட்டர்ல கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு டேட் டைமே இப்ப அபிஷியலா சொல்லியிருக்காங்க. April 14th அதாச்சும் தமிழ் புத்தாண்டனைக்கு இந்த பிச்சைக்காரன் படத்தோட செகண்ட் பார்ட்டை வந்து நாங்க தியேட்டர்ல கொண்டு வரோம் அப்படின்றத படத்தரப்புல இருந்து இப்ப அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து இந்த படத்தோட சேட்டலைட், டிஜிட்டல் இந்த ரெண்டுத்தையுமே அவங்க சேல் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. இந்த படத்தோட நம்ம சேட்டலைட் ரைட்ஸ் நம்ம விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க, டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு இந்த படத்தை வந்து டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ணுவாங்க. 100 நாள் கழிச்சு இந்த படத்தை வந்து விஜய் டிவியில பிரீமியர் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் அந்த பிச்சைக்காரன் படத்தோட செகண்ட் பார்ட்டை April 14th அவங்க வந்து தியேட்டர்ல கொண்டு வராங்க. கண்டிப்பா அந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்ம விஜய் ஆண்டனி மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துலயுமே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தை அவங்க எப்ப தியேட்டர்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த பிச்சைக்காரன் படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.